ஹரித்வார். ஹரித்வார், வாவ், ஏன் ஹரித்வார் உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி அங்க போய் சேரும்போது நைட் ஆயிடுச்சு. ஒரு டென்ட்ல தான் தங்கணும். டிராவல் பண்ண கலைப்புல நல்லா தூங்கிட்டேன். விடி காலையில முழிப்பு வந்துச்சு. எழுந்து வெளியில வந்து அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டேன். என் கண்ணெதிரில கங்கா நதி ஓடிட்டு இருந்துச்சு. நிமிர்ந்து பார்த்தா பிரம்மாண்டமான இமயமலை வனில் ஐஸ்கிரீம் கொட்டின மாதிரி பனி மூடி இருந்துச்சு. அந்த மலைக்கு பின்னாடி இருந்து சூரியன் மெல்ல எட்டி பார்த்துச்சு. இந்த குழந்தைங்களா திருட்டுத்தனம் பண்ணும்போது அம்மா என்ன பண்றான்னு எட்டி பார்க்குங்களே, அந்த மாதிரி. அந்த நதியோட சத்தம், பறவைகளோட சத்தம், அதை தவிர வேற எதுவுமே கேட்கல. அப்பதான் இந்த உலகத்துல பிறந்த மாதிரி இருந்துச்சு. இயற்கை தான் கடவுள்னு புரிஞ்சது. அந்த நிமிஷத்தை என்னால மறக்கவே முடியல. வாவ் விஜயலட்சுமி, நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கும் ஹரித்வார் போகணும் போல இருக்கு. நீங்க எப்ப போனீங்க? நான் போனதே இல்ல. வாட், போனதே இல்லையா? அப்போ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம்? எங்க அம்மா ஹரித்வார் போயிருக்காங்க. அவங்க சொன்னதுதான் இது. அவங்க சொல்றது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அடிக்கடி இதை சொல்ல சொல்லி கேட்பேன். அவங்களும் சலிக்காம எப்போ கேட்டாலும் சொல்வாங்க. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ அம்மா இல்ல, ஆனா அவங்க சொன்ன ஹரித்வார் இன்னும் என் மனசுல இருக்கு. அது மாறவே கூடாதுன்னு நாங்க போகவே இல்லை. நான் போகலனாலும் எனக்கு பிடிச்ச இடம் ஹரித்வார் தான்.